இதுவரைக்கும் அபிராமி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவிற்கு கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. கொடியே இளவஞ்சிக் கொம்பே, எனக்கு வம்பே பழுத்தபடியே, மறையின் பரிமளமே, பனிமாலிமையப்பிடியே, பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே, அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டுகொள்ளே. நடவாடும் தெய்வமாக வீற்றிருந்து நாம் செய்த தவப்பயனால் நல்லாட்சி புரிந்து எல்லோரையும் காக்கின்ற அன்னை அபிராமி உபாசகி, அன்னை மாதாஜியினுடைய பொற்திருப்பாதங்களில் சிரம் சூட்டி பணிந்து வணங்கி, அடியார்களெல்லாம் நாளெல்லாம் எம் வெற்றி நாயகியை போற்றுகின்ற பல்வேறு பனுவல்கள், வெற்றிகளை அள்ளித்தர துர்க்கையாயுடனிருப்பாள், இலட்சியங்கள் நிறைவேற ஸ்ரீ லட்சுமியாய் வரம் கொடுப்பாள், தேவியர்கள் மூவருமே உன்னுருவில் நிறைந்திருப்பார், பிரண்டாவின் நாயகியே பேசுகின்ற தெய்வம் அம்மா, திருநீறு நீ கொடுத்து எண்ணியதை நடத்திடம்மா, நான் பேசும் திருப்புகளோ அம்மா உன் திருநாமம், எப்போதும் என் மனமோ உன் நினைவில் உயிர் வாழும், சங்கடம் ஏதுமெங்கள் வாழ்வில் நடக்கும் முன்னே ஒரு சம்பவம் தன்னை நடத்தி காட்டி காக்கும் தெய்வமே, அங்கம் சிலிர்க்குது கண்ணீர் பனிக்குது, அங்கம் சிலிர்க்குது கண்ணீர் பனிக்குது, கண்கண்ட தெய்வம் கண்கள் கலங்குது, கண்கண்ட தெய்வம் நீ என்று எந்த உள்ளம் சொல்லுது என்று அடியார்கள் நாளெல்லாம் போற்றி வழிபடுகின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய திருக்கோவிலிலே எத்தனையோ உயர்ந்த தெய்வீக திருக்காரியங்கள் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. சனீஸ்வர பெருமானினுடைய சனிக்கிழமை யாக பூசைகளெல்லாம் அடியவர்கள் தங்களுடைய கரங்களினாலேயே அன்னை செய்கின்ற அந்த யாகத்திலே அவிராக ஆகுதியாக நவதானியங்களை இட்டு வழிபடுகின்ற இந்த பேறு வேறு யாருக்கு எங்கே கிடைக்கும்? அத்தகைய அடியார்களையும் வெறும் பார்வையாளர்களாக இல்லாமல் தன்னுடைய அன்பு கருணையினாலே அவர்களை தன்னுடைய ஆலயத்திலே தான் செய்கின்ற அந்த திருப்பூசையிலே பங்குதாரர்களாக ஆக்கி கொள்கின்ற அன்னையினுடைய அந்த அன்புமயம் வேறு எங்கேயும் காண கிடைக்காத அற்புதமான ஒன்று. அன்னை அவர்களுடைய திருவடியினுடைய மகிமை, அன்னையினுடைய திருவடி மகிமை, அன்னையினுடைய காலடியை சரணடைந்தால், அன்னையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. அன்னை மாதாஜி நாம் செய்த பயனாக உலகத்தில் நடமாடும் தெய்வமாக எழுந்தருளி இருப்பதை புரிந்து கொண்டால் அது பெரிய பாக்கியமாகவே ஆகும். தானே துர்க்கையாக லட்சுமியாக சரஸ்வதியாக அன்னை அருள் கொண்டு வருகின்ற நவராத்திரி அந்த காலத்திலே அன்னை எழுந்தருளி இருக்கின்ற அந்த வடிவமே தனிப்பெரும் வடிவமாக விளங்கும். சனீஸ்வர பெருமானை வழிபடுகின்றவர்களுக்கு அவர்களுடைய துன்பங்களையெல்லாம் தாயே தன்னுள் சனீஸ்வர பெருமானை அடக்கி கொண்டு அவருடைய நன்மைகளையெல்லாம் அடியவர்களுக்கு பெற்றுத்தருகின்ற ஒரு வழிபாடாக அன்னையினுடைய ஆலயத்திலே தினமும் இடம்பெற்று வருகிறது. அடியார்கள் என்று சொல்லப்பட்டால் அன்னையினுடைய அடிகளிலே சரணடைந்தவர்கள், அன்னையினுடைய அடியை வழிபட்டவர்கள், அதையே நம்பி வழிபடுகிறவர்களுக்குத்தான் அடியார்கள் என்று பெயர். தெய்வத்திற்கு உச்சி திலகத்திலே இருந்து, அது மட்டும் இல்லை, கேசாதிபாத பரியந்தம், கேசம் தொடக்கம், அன்னையினுடைய திருமுடி தொடக்கம், அன்னையினுடைய பாத அடிகள் வரையும் அன்னையின் திருமேனியிலே எத்தனையோ வடிவங்கள் சிறப்புகள் இருந்தாலும் அடியவர்களுக்கு உரிய இடம் அன்னையினுடைய திருவடிதான். அவர்கள் வைக்கின்ற ஒவ்வொரு திருவடியும் அடியார்களினுடைய நன்மைக்காகவே நாளெல்லாம் ஆலயத்திலே சுழன்ற வண்ணம், ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் சுழன்ற வண்ணம், நான் இங்கிருந்த வண்ணமே வீடியோக்கள் எத்தனையோ அன்னையினுடைய ஆலயத்திலே நடைபெறுகின்ற அத்தனை அம்சங்களையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்னை ஒரு இடத்திலே யாகம் செய்கின்ற போது மட்டும்தான் அவர்கள் ஒரு இடத்திலே அமர்ந்திருப்பதை பார்க்கிறோம். மிகுதி நேரமெல்லாம் சுழன்று 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 அன்னையின் ஆலயமே கோயிலாக,
அன்னையினுடைய ஆலயமே பூமியாக, அந்த ஆலயமே உலகினுடைய அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கியதாக விளங்க, ஒவ்வொரு மூலைக்கும் முடுக்குக்கும் அன்னை சென்று தன்னுடைய திருக்கரம் பட அங்கே செய்து வருகின்ற பூசை யாகங்கள் வழிபாடுகள் ஒவ்வொரு பிரகார தெய்வங்களுக்கு செய்கின்ற தானே தனக்கு செய்கின்ற ஒரு வழிபாடாக அருமையாக விக்கிரகங்களுக்கு செய்யப்படுகின்ற பூசை வழிபாடுகள் எல்லாம் மிகச்சிறப்பு பெற்றவை. அன்னையின் திருவடியை போற்றுகின்ற காலத்திலே அடியார்கள் எவ்வளவோ போற்றுகிறார்கள். அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி போற்றி என்று திருவிளையாடற் புராணம் பேசுகின்ற அந்த வார்த்தைகள் அன்னைக்கு அத்தனை பொருத்தமாக இருக்கிறது. விபூதி என்று சொன்னால் மேலான செல்வத்தை தருவது, மேலான செல்வம் என்று பொருள். மேலான செல்வமாக விளங்குகின்ற மெய்யறிவையும் உலகியல் செல்வங்களையும் தருகின்ற விபூதி அது சாதாரண விபூதிதான். அன்னையினுடைய திருக்கரம் பட்டு அது எமக்கு கிடைக்கின்ற பொழுது அதனுடைய மகிமையே மகோன்னதமானது. அன்னையை திருக்கரங்களிலே அவர்களுடைய திருவிரல்கள் பட்ட உடனே அந்த விபூதிக்கு எத்தனையோ சொல்ல முடியாத, எண்ண முடியாத, நினைவுக்கு எட்டாத அவ்வளவு பெருமைகள் அந்த விபூதிக்கு வந்துவிடுகின்றன. அதற்கு பிறகு அது பெரிய பிரசாதம், தெய்வீக பிரசாதம். அத்தகைய விபூதியை அன்னை வழங்குகிறார்கள். அன்னையின் திருவடிகளை வழிபடுகிறவர்களுக்கு எவ்வளவோ சிறப்பு. நவராத்திரி வரப்போகிறது. அந்த நவராத்திரியிலே நவகும்பம் வைத்து நவகும்பங்களிலே சிறப்பாக 9 நாளும் 9 திருநாளும் சரஸ்வதியாக, லட்சுமியாக, துர்க்கையாக அன்னையே தன்னுடைய வடிவங்களை 9 ஆக்கி கொண்டு வழிபடுகின்ற அடியவர்களுக்கு காட்சி தருகின்ற சிறப்பு. ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து உலகம் முழுதும் நன்றாய் நின்றாள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெருமை, அன்னையின் ஆலயத்திலே வைக்கப்படுகின்ற கொலு, அந்த கொலுவுக்கு எத்தனையோ சிறப்பு உண்டு. நடமாடும் தெய்வமாகி அன்னை மாதாஜியே ஆதிசக்தியாக, பராசக்தியாக, இச்சாசக்தியாக, ஞானாசக்தியாக, கிரியாசக்தியாக, குடிலாசக்தியாக இறங்கி வந்து அசையாமல் இருக்கின்ற பிந்துவின் மீது அன்னையின் சக்தி இறங்குகின்ற பொழுது அது நாதமாக புறப்படுகிறது. அந்த நாதம்தான் இயங்கு சக்தி. அசையாமல் இருக்கின்ற நிலை சக்தியை அன்னையினுடைய இயக்கத்தினாலே, அன்னையின் கருணையினாலே அது இயங்கு சக்தியாக மாறுகிறது. அதை எப்படி சொல்லலாம் என்றால், ஒரு பெரிய நீர்த்தாங்கி இருக்கிறது. அந்த நீர்த்தாங்கியிலே தண்ணீர் இருக்கின்ற பொழுது அதற்கு நிலைப்பண்பு சக்தி என்று பெயர். அங்கே ஆதிசக்தியாக இருக்கின்ற அந்த சக்தி கீழே அந்த தண்ணீர் விழுகின்ற பொழுது இயக்கப்பண்பு சக்தியாக மாறுகிறது. அதுதான் ஆதிசக்தி, பராசக்தியாகி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தியாகி, குடிலாசக்தியாக இறங்கி கீழே வருகின்ற பொழுது அப்படி விழுகின்ற நீர்வீழ்ச்சி கீழே இருக்கின்ற ஒரு சக்கரத்தினுடைய அந்த கையிலே விழுகின்ற பொழுது எவ்வளவு வேகமாக அந்த சக்கரம் சுழன்று 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 வேகமாக சுழல்கின்ற பொழுது மின்சாரம் முதல் கொண்டு எத்தனையோ காரியங்களை இயக்குகிறது அந்த நீர். அந்த நேரத்திலே அது இயக்கப்பண்பு சக்தியாக மாறுகிறது. உயரத்திலே ஒரு நிலையிலே இருக்கின்ற பொழுது நிலைப்பண்பு சக்தியாக இருந்த அந்த ஆதிசக்தி கீழே இயக்கம் பெறுகின்ற பொழுது அது குடிலா சக்தியாகி அன்னையினுடைய அருளினாலே மின்சாரம் முதல் கொண்டு எத்தனையோ சக்திகள் இந்த உலகத்திலே பயன்படுகின்றன. அதுபோலேதான் இந்த நவராத்திரி காலத்திலேயும் அந்த 9 வடிவங்களிலேயும் கல்வியை தருகின்ற, செல்வத்தை தருகின்ற, தளர்வறியா மனத்தை தருகின்ற வீரம் என்று சொன்னால், நாங்கள் ஏதோ கையிலே ஆயுதம் எடுத்து நின்று அதை சுழற்றி சுழற்றி சண்டை செய்வது தான் வீரம் என்று நினைக்கிறோம். இல்லை, அதுகல்ல வீரம். தளர்வறியா மனம்தான் வீரம். அதைத்தான் அபிராமிப்பட்டர் சொல்வார், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். தனம் என்பது செல்வம், கல்வி தெரியும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் என்று சொன்னால் வீரம் என்று நாங்கள் சொல்லுகின்ற அந்த இயல்பைத்தான் தளர்வறியா மனம். மலையே கலங்கினாலும் நிலை கலங்காத அந்த மன உறுதியோடு இருக்கின்ற அந்த பெருமைக்குத்தான் தளர்வறியா மனம் என்று பெயர். அதைத்தான் வீரம் என்று சொல்கிறோம். அன்னையே அந்த வடிவமாக 9 வடிவம் கொண்டு அடியவர்களுக்கு செய்கின்ற அந்த அருள் பூசை, நவகும்பங்கள் வைத்து
யாகங்கள் ஹோமங்கள் வளர்த்து அந்த ஹோமத்திலே அக்னி வடிவத்திலே சக்தியை எழுந்தருளை செய்து அந்த ஹோமத்திலே இடப்படுகின்ற அவிசு எல்லாம் நவசக்திகளுக்கு சென்று சேரும்படியாக செய்கின்ற அன்னையினுடைய ஆலயத்திலே இடம்பெறுகின்ற நவராத்திரி வழிபாடு மிகச் சிறப்பானது. சனீஸ்வர பெருமானினுடைய அந்த புரட்டாதி சனி விரத வழிபாடுகள் நிறைவு பெற்ற பின்னர் நவராத்திரி விரதம் ஆரம்பமாகி அந்த நவராத்திரியின் 9 தினங்களும் 10வது தினம் விஜயதசமி. அந்த விஜயதசமி அன்று ஏடு துவக்குதல், மானம்பு நோன்பு என்றெல்லாம் பல விஷயங்களை நாங்கள் சொல்கிறோம். வெற்றியை தருகின்றது விஜயம். ஜெயம் என்பதை மேலானது விஜயம். விஜயலட்சுமியாக அன்னை விளங்குகின்ற பொழுது அதற்குள்ளே ஐஸ்வர்ய லட்சுமிகள் அட்ட லட்சுமிகள் எல்லோரும் அடங்கி விடுகிறார்கள். அவ்வாறு அடங்கியிருக்கின்ற அந்த பெருந்தெய்வமாக விளங்குகின்ற தாய் எல்லாருக்கும் நன்மை செய்கின்ற வடிவமாக விளங்குகிறவளை எவ்வளவோ போற்றுகின்றோம், எத்தனையோ பாடுகின்றோம். எனக்கென்றோர் தனிபரம் யான் கேட்கவில்லை, இன்னினத்தார் வாழ்வொன்றே கருதவில்லை, உனக்கெல்லாம் உயிர்களுமே சொந்தம் என்ற உண்மையை நான் ஒருபோதும் மறந்ததில்லை. சினம் கொண்டு தீங்கிழைக்கும் தீயர்தாமும் சீலமுற வேண்டும் என்றே வேண்டுகின்றேன். தனக்கொருவர் ஒப்பில்லா தாயே இந்த தரணியிலே சாந்தியையே தருவாய் நீயே என்று அன்னையினுடைய ஆலயத்திலே ஒருமுகமாக மனமொருமித்து வழிபடுகிறவர்களுக்கு அன்னை அபிராமி உபாசகி மாதாஜி நடமாடும் தெய்வமாக வீற்றிருந்து நல்லாட்சி செய்கின்ற தாய் எல்லா கருணைகளையும் செய்வாள். ஒவ்வொரு நாளும் இப்பொழுது அன்னையினுடைய அந்த சமூக பணிகள், சமயப்பணி ஆன்மீக பணியை தாண்டி சமூக பணிகள் என்ற வகையிலே இலங்கையிலே எத்தனையோ பணிகளை அம்மா செய்து வருகிறார்கள். நொச்சிமோட்டையிலே அமைந்திருக்கின்ற அன்னையினுடைய ஆலயத்திலே அங்கே வாழ்க்கைக்கு வசதி வேண்டி நிற்கின்றவர்கள், வாழ்வதற்கு உதவி வேண்டி நிற்பவர்கள் எல்லாம் அன்னையினுடைய அருளினாலே பசுமாடு கன்றோடு பல உபயங்களை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் அன்னதானங்கள் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் அன்னையினுடைய கருணை பெருக்கினாலே சிதம்பரபுரத்திலே அறநெறி பாடசாலையிலே நிறைய மாணவர்கள், நூற்றுக்கணக்கிலே மாணவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிதம்பரபுரம் அறநெறி பாடசாலையிலே கலந்து கொண்டு அங்கே கல்வியையும் பெறுகிறார்கள். அன்னதானம் நடைபெறுகிறது மிக ஒழுங்கான முறையிலே. எல்லாம் சிறப்பாக இடம்பெறுகின்ற ஒரு பெருமையை நானே நேரடியாக கண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இலங்கையின் பல பாகங்களிலே வடக்கு முதல் கொண்டு கிழக்கு வரையாக பல பாகங்களிலேயும் ஆதுலர்கள் பல உதவிகளை தேடி வேண்டி நிற்பவர்களுக்கெல்லாம் அன்னை செய்கின்ற அந்த கருணைப்பெருக்கு நாளெல்லாம் நல்லவர்கள் சாட்சியாக நடைபெறுவதை இட்டு இந்த உலகம் மகிழ்கிறது. 9 நாள் சக்தி விரதம் என்று சொல்கிறோம் நவராத்திரியை. ஆலயத்திலே வந்து வழிபடுகின்ற பொழுது வருஷம் முழுக்க நாங்கள் இயங்குவதற்கான ஒரு சக்தியை பெறுவிடம். இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக விளங்கப்படுத்தினால் கூட அதற்கு பல்வேறு விளக்கங்களை சொல்ல முடியும். நாங்கள் கையிலே வச்சிருக்கின்ற கைத்தொலைபேசி, சிறிய சிறிய மின்சாரத்திலே இயங்குகின்ற பொருட்களை எல்லாம் ஒரு பிளக்கிலே, ஒரு மின் சக்தியை தருகின்ற பொருத்தியிலே, பிளக்கிலே நாங்கள் சொருகி விடுகிறோம். ஒரு மணி நேரம் அது சார்ஜ் செய்யப்பட்டால் ஒரு நாள் முழுக்க இயங்குகின்ற உபகரணம் இருக்கிறது. 3 மணி நேரம் சக்தி ஏற்றப்பட்டால் ஒரு கிழமை வரையும் இயங்குகின்ற பொருட்கள் இருக்கின்றன. இப்படி பல்வேறு பொருட்கள் இருக்கின்றன. இந்த மனித உடம்பும் ஒரு மின்கலம்தான். அதிலே ஏற்றப்படுகின்ற அந்த சக்தி அன்னையினுடைய ஆலயத்திலே 9 நாள் நாங்கள் சக்தியை வழிபட்டு விஜயதசமி அன்று அந்த சக்தியினுடைய காப்பும் நிறைவும் கிடைக்கின்ற பொழுது ஒரு வருஷம் அடுத்த நவராத்திரி விரதம் வரையும் இயங்குகின்ற அந்த சக்தியை பெறுகின்றவர்களாக நாங்கள் மாறுகின்றோம். இந்த உடம்பு என்பது ஒரு உபகரணம் போன்றது. அந்த உடம்புக்குள்ளே இருக்கின்ற இருதயம் மூளை என்பன மின்கலத்தை போன்றவை. அதனாலே அன்னையை வழிபடுகின்ற காலத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்கிற சக்தி எம்மை இயங்க வைக்கிறது என்கின்ற பாவனையிலே அந்த உண்மையைத்தான் இந்த நவராத்திரி விரதம் எடுத்து காட்டுகிறது. அன்னையினுடைய ஆலயத்திலே எல்லா விரதங்களையும் வழிபடுவோம், அன்னையின் திருவடியை வழிபடுவோம், அன்னை தருகின்ற விபூதியை பெற்று எல்லா சிறப்புகளையும் பெற்றுய்வோமாக. நன்றி, வணக்கம்.